ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீட்டு பொண்ணு சுமதி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, என்னோடய ஃபேஸை நான் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜென்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏன் ஷேவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஜென்ரலி அவங்களோட ஹார்மோன்ஸே அந்த மாதிரி தான், அவங்க ஷேவ் பண்ணியே ஆகணும். ஆனால் கேர்ள்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயந்தான். பொதுவாக டிவி பார்க்கும்போது டிவியில் வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்க அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக அழகாக முழு முழுன்னு ரொம்ப சூப்பராக செம சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக தேடி தேடி செக் பண்ணி பார்த்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்றும் இல்லையா, அவங்களோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு நிறைய மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு போக தேவையில்லை. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேவிங் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் திங்க் நான் ஏன் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் எனக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன சின்ன மேக்கப் போடும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓவராக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே. ஏன் அப்படின்னா, மேக்கப் போடும்போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக சூப்பர் க்யூட்டாக இருக்கும். ஆனால் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த க்ரீம்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற எல்லா க்ரீம்ஸுமே நம்ம ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன ஹேர் இருக்கு இல்லையா, அங்கே போய் தங்கிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மேக்கப் வந்து பார்க்கும்போது திட்டு திட்டாக தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஃபேஸ் என்ன தான் மேக்கப் பண்ணாலும் அதனோடய ஃபினிஷிங் லுக் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற இந்த ஹேரை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இது ரொம்பலாம் இருக்காதுங்க, குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும். சில பேர்த்துக்கு நிறைய இருக்கும், எனக்கு அந்தளவுக்குலாம் இல்லை, சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதையும் நான் ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் யாராகட்டும் ஃபஸ்ட் சொல்லும் போது ஹேர் க்ரோத் நிறைய ஆகிடும், தின்னாக வர ஆரம்பிச்சிடும், ஸோ பார்க்க நீ வந்து கரடி குட்டி மாதிரி ஆயிடுவ அப்படிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தே ஆகணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அப்புறமா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால என்ன மாதிரி எஃபர்ட் இருக்குது. ஸோ எப்படி யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ எந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் தனி ஒரு வீடியோ போடலாம். ஸோ வளவளவளன்னு பேசிட்டு லென்த்தாக வீடியோ கொண்டு போகாமல் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸை க்ளீன் ஷேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இழுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு போனி டைல் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு குதிரை வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஹேரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நல்லா வலிச்சு சீவி இந்த மாதிரி ஒரு குதிரை வாழ் போட்டுக்கோங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அலோவேரா ஜெல். ஸோ அலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க இந்த அளவுக்கு. ஸோ எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கழுத்துலேருந்து ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சமாக வீரம் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்து நம்ம பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ அப்ளை பண்ணியாச்சு. வந்து நம்ம ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ஃபேஸை ஷேவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு என்ன அப்படின்னா, டிங்கிள். டிங்கிள் சொல்லிட்டு இந்த மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பிளேடு பார்த்திங்கன்னா எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற எல்லா ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பு, பட்ஜெட் ப்ராடக்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி. 65 ரூபீஸ் தான் இந்த மூணு பிளேடும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் ஷேவுக்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. டிங்கிள் இதனோட பேர். என்னோடய ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பராக சேஃப்டியாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேடை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடவுளே மாறியம்மா நல்லபடியாக காப்பாற்று, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே இந்த சின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ம்,
சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நீ பாருங்கள் குட்டி குட்டி ஹேர்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த கடுத குட்டி ஹேர் இருக்குல்ல இந்த காது ஓரமாக, அது அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் காது ஓரமாக எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ எடுத்து விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் தானே, போக போக சரியாக போயிடும். ஸோ கண்ணாடி அங்கே இருக்குது, பார்த்து பார்த்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ நான் இந்த ஆங்கிளில் நின்று நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா. ஸோ திரும்பி திரும்பி பண்ண கஷ்டமாக இருக்குது, யாரும் கூட ஆள் இல்லை கண்ணாடி பிடிக்க கூட, நானே தான் செல்ஃபாக பண்ணிக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, முடிஞ்சுக்கும் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்க, நல்லா இருக்காது. இது லைவ்ரோ சூப்பராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி வீடியோவை போடுறேன், போட்டால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். நான் கஷ்டப்பட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்துறீங்க இங்கே வரும் டோட்ஸ் தெரியுதுங்களா? ஓ, இந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைட் சைடு கம்ஃபர்டபுளாக இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சாமங்க டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் ரிமூவ் ஆகிருக்கணும் நம்ம ஃபேஸில். இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் ஈஸியாக அதில் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலி நான் வந்து எல்லா இடத்தையும் நான் க்ளீன் ஷேவ் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையிலேயே இந்த ஸ்கின்னை இப்போ தொட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பர் சாஃப்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக ஸ்கின் கொஞ்சம் ப்ரைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ தொடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக எரியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து நார்மல் கோல்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் லேசாக தொடச்சி எடுத்துடலாம். நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக அலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் எங்கெங்கே ரேஸ் பண்ணுமோ ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எல்லாருமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் அவங்களுக்கு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ பொறுமையாக தான் நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறது பிளேடு, ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும்.
ஆனால் ஃபைனல் ரிப்போர்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸ்கின் நல்லா சாஃப்டான மாதிரி இருக்குது, ஸ்கின் நல்லா பிரைட்டான மாதிரி இருக்குது, தொடும்போது நல்லா சாஃப்டாகிற மாதிரி இருக்குது, டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் வீட்டுக்கு போனேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.